அனைவருக்கும் பிரகிருதி மெடி டப்பாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தி ஸ்மூத்தி, ஆல்மண்ட் மேங்கோ ஸ்மூத்தி எப்படி செய்யறதுன்னு அதோட பெனிஃபிட்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்மண்ட் ஸ்மூத்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் மாம்பழம் 1, 10-12 பாதாம், 7 வாசத்துக்காக 2 அல்லது 3 எடுத்துக்கலாம், புதினா 1 கையளவு எடுத்துக்கலாம், நாட்டு சர்க்கரை இனிப்புக்காக தேவையான அளவு எடுத்துக்கலாம், மாம்பழத்தை தோல் நீக்கி எடுத்துக்கலாம், பாதாமை 1 நைட் ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம், ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சு தோல் நீக்கிய பாதாமை ஒரு பிளெண்டர்ல ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஆல்மண்ட் மில்கா மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ தோல் நீக்கிய மாம்பழங்களை துண்டுகள் ஆக்கிக்கலாம். மாம்பழ துண்டுகளை ஒரு பிளெண்டர்ல போட்டு ஒரு கையளவு புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச ஆல்மண்ட் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல ஸ்மூத்தியாக ரெடி பண்ணிக்கலாம். இதில் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்ல ஸ்மூத்தி ஆக்கி சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். நம்முடைய ஆல்மண்ட் மேங்கோ ஸ்மூத்தி தயார். ஆல்மண்ட் மேங்கோ ஸ்மூத்தியின் பயன்கள்: இதுல புரோட்டீன்ஸ், விட்டமின் இ, அப்புறம் நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எல்லா வயதினரும் இதை எடுத்துக்கலாம். எல்டிஎலுங்கிற கெட்ட கொழுப்பை நீக்கி ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீனுங்கிற நல்ல கொழுப்பை இது அதிகமாக்குறதுனால இது ரொம்ப நல்லது. மேங்கோல ப்ரீபயோட்டிக் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய செரிமான பாதையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவும். மேங்கோலையும் ஆல்மண்ட்லையும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய இம்யூனிட்டி லெவலை இது ரொம்ப அதிகப்படுத்தும். எனவே இனிமையான வாழ்வு பெற்று அனைவரும் இன்பமாய் வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துவது பிரகிருதி மெடி டப்பா. நன்றி, வணக்கம்.